வெல்கம் டு த லேனட் ஷேம். இன்னைக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. மத்திய பிரதேச மாநில அரசானது முகக்கவசம் அணியாதவர்களுக்கு ரோகோ டோக்கோ பிரச்சாரத்தை தொடங்கி உள்ளது, சரிங்களா? இந்த ரோகோ டோக்கோ பிரச்சாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முகக்கவசம் அணியாம போனவங்களுக்கு ஒரு 20 ரூபாய்க்கு முகக்கவசம் கொடுக்கறாங்க. இந்த திட்டத்தை தொடங்கின அரசு எந்த அரசுன்னு பாத்தீங்கன்னா, மத்திய பிரதேச மாநில அரசு தொடங்கி இருக்குது, சரிங்களா? இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்காங்க. ரோகோ டோக்கோ பிரச்சாரம் பிரக்யாலா அப்படிங்கிற திட்டம் பாத்தீங்கன்னா, மனிதவள மேம்பாட்டுத்துறை இந்த திட்டத்தை தொடங்கி இருக்குது. அப்ப நம்ம எப்படி க்வெஸ்சன் கேட்கலாம்னா, மனிதவள மேம்பாட்டுத்துறை கல்விக்காக, ஆன்லைன் கல்விக்காக தொடங்கப்பட்ட திட்டம் எதுன்னு கேட்கலாம். அந்த திட்டத்தை பாத்தீங்கன்னா, பிரக்யாதா அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க. இந்த தொடங்க துறை எதுன்னு பாத்தீங்கன்னா, மனிதவள மேம்பாட்டுத்துறை. இந்த ரெண்டு நான் வச்சா போதும். ஈரானானது இந்தியாவின் உதவி ஏதும் இல்லாமல் சாபர் துறைமுகத்திலிருந்து சகிதா வரை உள்ள ரயில் பாதை கட்டமைப்பு பணிகளை தொடர முடிவு செய்துள்ளது. இந்த ரயில் பாதை கட்டமைப்புக்கு இந்தியாவும் ஈரானும் முன்னாடி ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. தற்போது பாத்தீங்கன்னா, இந்தியாவோட துணை இல்லாமலே இந்த சாபர் துறைமுகத்திலிருந்து அவங்க ரயில் பாதைகளை அமைக்க முடிவு பண்ணிட்டாங்க, சரிங்களா? இது பழைய நியூஸ் தான், ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ், அப்படி கண்டினியூட்டியா வந்துட்டு இருக்கு. பாஸ்டன் தினம் July 14 ஹாஸ்டல் தினம் அப்படிங்கிறாங்க. அந்த பிரெஞ்சு புரட்சி நடைபெறும் போது அந்த சிறைச்சாலையை வந்து உள்ள கைதிகள் எல்லாம் விடுவிப்பாங்க. அந்த தினத்தின் நினைவாக தான் இந்த ஹாஸ்டல் தினம் கொண்டாடுறாங்க. சுத் இயந்திரம், இதை கண்டுபிடிச்சது எந்த ஐஐடியும் கேட்பாங்க, சரிங்களா? சுத் இயந்திரங்கிறது பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, ஐஐடி கான்பூர் கண்டுபிடிச்சிருக்குது. இது என்ன பார்த்தீங்கன்னா, ரூம்பை வந்து ஒரு புதவுரா கதிர்கள் மூலமாக செலுத்தி அந்த ரூம்பை சுத்தம் பண்ணுறதுக்காக இது ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இயந்திரம், சரிங்களா? சுத்த இயந்திரத்தை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்பாங்க, கான்பூர். அது அதோட செயல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புரோதா கதிர்கள் மூலமா அந்த அறைகளை நம்ம சுத்தம் பண்ணலாம். CIIITC நீடித்த தன்மைக்கான விருது யார் வாங்கினான்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? தேசிய அனல்மின் நிலையம் தான் வாங்கியிருக்குது இந்த விருதை அப்படியே படிச்சுக்காங்க, சரிங்களா? விருதுகள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது. முதல் லோக் அதாலத், அதான் மக்கள் நீதிமன்றம் அப்படிம்பாங்க. முதல் லோக் அதாலத் வந்து ஒரு மாநில அளவில் முதல் சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடத்தியிருக்காங்க, சரிங்களா? இந்திய ரயில்வே ஆனது முதல் சிறப்பு சரக்கு ரயில். சிறப்பு சரக்கு ரயில் திட்டம் எங்கெல்லாம் தொடங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா பிரதேசிலிருந்து குண்டூர்ல இருந்து பங்களாதேஷுக்கு தொடங்கியிருக்காங்க. அப்போ இவங்க கொஸ்டின் எப்படி அமையும் பார்த்தீங்கன்னா, எந்த நாட்டுடன் முதன்முதலாக சிறப்பு ரயில் திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்கன்னு கேட்கலாம். அப்போ நம்ம அவங்க ஆப்ஷனில் வந்து சீனா கூட இருக்கலாம், அல்லது நமக்கு வந்து ஆப்ஷன் பங்களாதேஷ் கொடுத்துக்கலாம், மியான்மர் கொடுத்துக்கலாம், நேபாளம் கொடுத்துக்கலாம், அப்படி வந்து நியரஸ்ட் நாடுகளும் நமக்கு கொடுப்பாங்க. நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட வேண்டியது, சிறப்பு ரயில் திட்டம் பங்களாதேஷுக்கு நம்ம வந்து போட்டிருக்கோம். எங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஆந்திரா மாநிலத்தில். இந்த ஆந்திரா மாநிலம் கூட முக்கியம் கிடையாது, பங்களாதேஷு கூட நம்ம தொடர்பு வச்சிருக்குங்கிறது தான் நமக்கு கேள்வி கேட்கக்கூடியதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. மீன் திசு வங்கி புதுசாக ஒரு லான்ச் பண்ணுறாங்க, சரிங்களா? உலகத்திலேயே முதல் மீன் திசு வங்கி எந்த நாடு தொடங்கப்படுதுன்னு கூட கேட்கலாம், சரியா? அது ரொம்ப கொஸ்டின் அமைகிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பாக இருக்குது. இந்தியாவில் தான் தொடங்குறாங்க, சரிங்களா? இதை யார் அறிவிச்சிருக்காங்கன்னா, கிரி ராஜ் சிங். அந்த அமைச்சர் கூட நமக்கு வந்து ஞாபகத்துக்குன்னு அவசியம் கிடையாது. அந்த மீன் திசு வங்கி தொடங்கக்கூடிய அந்த நாடு எதுன்னு கேட்க வாய்ப்புகள் இருக்கு, நமக்கு இந்தியா தான் தொடங்குறாங்க. ஹாக்கி தலைவர், ஹாக்கியா புதிய தலைவர் வந்து ஹாக்கி அமைப்புக்கு அமைச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, நானேந்திர நிக்கோம்பம் அப்படிங்கிறவரை வந்து தலைவராக அறிவிச்சிருக்காங்க. இதற்கு முன் யார் இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, மகத் முஸ்தாக் அகமது. இதுக்கு முன்னாடி இருக்கவங்களை நமக்கு தேவை கிடையாது, ஞாபகத்துக்கு தேவை அவசியம் இல்லை. இப்போதைக்கு வச்சிருக்கவங்களை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகிச்சுக்காங்க. அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த ஒரு தனி சுதந்திர திரைப்பட தயாரிப்பாளர் கெசாங் தோங் டோக், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாகா சாகிப் விருது. இது பார்த்தீங்கன்னா திரைப்பட துறைக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விருது. இந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான விருது, சரிங்களா? இந்த விருந்தது வாங்கினது யாரு பார்த்தீங்கன்னா, ஹசான் தோங் டோக் அப்படிங்கிறவர் வந்து வாங்கியிருக்கிறாரு, சரியா? இவர் வந்து எந்த நாட்டுக்கு எந்த மாநிலத்தை சேர்ந்தன்னு பார்த்தீங்கன்னா, அருணாச்சல பிரதேசம். கோவாக்சின் இப்போ வந்து பிரபலமாக பேசப்பட்டு இருக்க ஒரு தடுப்பூசி, கோவாக்சின் எல்லாருக்கும் தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா, அவங்க டீப்பாக க்வெஸ்சன் கேட்பாங்க. இந்த கோவாக்சின்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவங்க அது எந்த நிறுவனத்தோடு இணைஞ்சி இந்திய மருத்துவ கவுன்சிலிங் பண்ணிச்சு அப்படின்னு கேட்பாங்க. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி மையம், சரிங்களா? அடுத்து மருத்துவ ஆராய்ச்சி மையமும் பாரத் பயோடெக் நிறுவனமும் இணைந்து பண்ணியிருக்கு. இந்த பாரத் பயோடெக் நிறுவனங்கிறது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரிங்களா?
அதான் ஞாபகம் வச்சுக்கணும். கோவாக்சின்ங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். அதனால எக்ஸாம்ல கேட்கும்போது பாரத் பயோடெக் நிறுவனத்தோட இந்திய மருத்துவ கவுன்சிலிங் வந்து இணைஞ்சு பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து ஜக்கோவ்டிவ் அப்படின்னு இருக்குல்ல, அது யார் கூட பண்ணியிருக்காங்கன்னா, அது எந்த நிறுவனம்னு கேட்கலாம், அது வந்து காடிலா நிறுவனம். சரியா, அந்த நிறுவனத்தோட இணைஞ்சு அந்த ரெண்டு பண்ணியிருக்காங்க, அந்த ரெண்டு தடுப்பூசியும் ஞாபகம் வச்சுக்காங்க. அதோட பொதுவாக அந்த பாரத் பயோடெக் நிறுவனத்தோட சேர்ந்து கோவாக்சின் பயன் கண்டுபிடிச்சிருக்கிறத வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க, கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உலக பணக்கார பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் இருப்பவர் பார்த்தீங்கன்னா அமேசான் நிறுவனத்தில் ஜெப் பெசோஸ் அவர் தான் முதலிடத்தில் இருக்கார். அனில் அம்பானி அவர்கள் வந்து ஆறாவது இடத்துல இருக்காங்க. சரிங்களா, புலிகள் கணக்கெடுப்பு நம்ம சிலபஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா காடுகளில் உண்டு. நல்லா புலிகள் கணக்கெடுப்புங்கிறது வந்து அடிக்கடி டிஎன்பிசி கேட்கப்பட்ட வினாக்கள் தான் இது. லாஸ்ட் இயர் நடந்தக்கூடிய எக்ஸாமில் கூட புலிகள் எத்தனை புலிகள் இருக்குன்னு எண்ணிக்கை கேட்டாங்க. அதனால் அந்த நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2967 புலிகள் கணக்கெடுத்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா புகைப்படம் மூலமாக கணக்கெடுக்கப்பட்ட புலிகள் கணக்கெடுப்படுத்தது உலகத்திலே நாம தான் வந்து அதிகமாக எடுத்து சாதனை படைச்சிருக்கோம். எத்தனை புலிகளை வந்து அந்த புகைப்படம் எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2461 புலிகளை வந்து நம்ம வந்து புகைப்படம் எடுத்திருக்கோம். இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப முக்கியம், கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்திய ரிசர்வ் வங்கி COVID-19 பிறகு அவங்க அந்த அடிப்படை புள்ளிகள் சொல்லுவாங்க, அந்த அடிப்படை புள்ளிகளை குறைச்சிருக்காங்க. 135 பஸ் குறைச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் 115 குறைச்சிருக்காங்க. சரிங்களா, பால் ஹாரிஸ் பெல்லோ விருது, இந்த விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது எந்த நிறுவனம் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கலாம். பழனிசாமி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்கிறது எல்லாருக்குமே ஒரு பொதுவாக தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். இதுலேருந்து அவன் ட்ரிக்ஸ் பண்ணி எப்படி கேட்கலாம்னா எந்த நிறுவனம் கொடுத்துச்சுன்னு கேட்கலாம். அமெரிக்காவோட சிகாகோவில் உள்ள ரோட்டரி இன்டர்நேஷனல் அந்த அறக்கட்டளை தான் அவருக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம முதல்வருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க பால் ஹரிஷ் பெல்லோ விருது. இந்தியா ரயில்வேயில் உருவாக்கப்பட்டு மற்றும் நீண்ட மிக நீண்ட சரக்கு ரயில், சரிங்களா, அந்த பெட்டியோட அளவு நீளம் போல மிக நீண்ட சரக்கு ரயில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எங்கே போகிறாங்க அது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நாக்பூர் டு ஹரியானாவில் உள்ள கோர்பாவிற்கு போகுது ஒரு மிக நீண்ட ஒரு சரக்கு ரயில். சரிங்களா, 2.8 கிலோமீட்டர், அந்த 2.8 வந்து பார்த்து வச்சுக்கலாம். அந்த நாக்பூர் டு கோர்பா அப்படிங்கிறத இடத்தையும் பார்த்துக்கலாம். அல்லது மத்திய மகாராஷ்டிரா டு ஹரியானாக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். கொஸ்டின் கேட்கலாம் மகாராஷ்டிரா டு ஹரியானாக்கு போகலாம் அப்படிங்கிற கேட்கலாம், அல்லது அந்த பிளேஸை கேட்கலாம் நாக்பூர் டு கோர்பா கேட்கலாம், அல்லது அந்த சரக்கு ரயிலோட அந்த 2.8 அப்படிங்கிறத கேட்கலாம் நீண்டது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வீக்லியில் உள்ள முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு அதுக்கு பிறகு அந்த ஒரு வீக்கில் வந்து முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த இது மட்டும் நம்ம பார்த்துட்டு போனாலே போதும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விட்ட பிறகு நம்ம அந்த கரண்ட் அஃபேர்ஸை வந்து டீப்பாக படிச்சுக்கலாம். இது ஜஸ்ட் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத அடிக்கடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதே கண்டினியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா 4 மாதம் கழித்து நம்ம எக்ஸாம் படிக்கும்போது வரும். அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரிங்களா, ஒரு சில விஷயங்களை தவிர மற்ற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கண்டினியூட்டாக போயிட்டே இருக்கும். அந்த சாபர் ரைட் துறைமுகம்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கலாம். அந்த கோவாக்சின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நமக்கு வந்து நியூஸாக வந்துகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அந்த புலிகள் கணக்கெடுப்புங்கிறது வந்து நம்ம சிலபஸ் இருக்கிறதுனால அது கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தால் கூட இந்த மீன் திசு வங்கிங்கிறாங்க இன்றைக்கி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா 4 மாதம் கழிச்சு தொடர்ந்து அந்த மீன் திசு வங்கி வரலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கண்டினியூட்டி இருக்கும். அந்த கண்டினியூட்டி வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம வந்து இப்பவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஜஸ்ட் படிக்க வேண்டாம், ஜஸ்ட் நீங்கள் என்ன நடக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்காங்க. ஓகே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.